Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா cashify app பத்தி தான். சோ cashify appங்கிறது ஒண்ணும் இல்ல. நாம ஏதாவது ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு போன் வாங்கணும்னா அந்த appல வாங்கலாம். அவங்க ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போய் வாங்கலாம். அதே மாதிரி நம்மளோட போனை வந்து அவங்க கிட்ட சேல் பண்ணலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட போனை வந்து இதல சேல் பண்ணிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா cashify வந்து ஸ்பேம்னு சொல்கிறாங்க, ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அது ஜெனியூன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் அதில் உண்மை அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், திஸ் இஸ் சாம்யர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X3 Pro வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு இஷ்யூ வந்தது. ரெண்டு டைம் வந்து வாரண்டியில் மதர் போர்டு சேஞ்ச் பண்ணேன். ஸோ அகைன் வந்து அந்த ஃபோனை கன்டினியூ பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் என்ன நினச்சேன்னா அதை நம்ம சேல் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை திங்க் பண்ணேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் அதில் வந்து பிக் பில்லியன் டே, அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் இது வரும்போது அதை நம்ம எக்ஸ்சேஞ்சு கொடுத்தோம்னா ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போகும். ஸோ அதை தவிர்த்து என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, எப்படி வந்து நம்ம சேல் பண்ணுறது ஒன்றுமே ஐடியாவே இல்லை. அப்போ நம்ம நிறைய படிக்கும் போது இதுதான் cashify-ல வந்து நம்ம ஆன்லைன்லேயே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டு, cashify, அமேசான் இது எல்லாத்துலேயும் நான் வந்து ஃபோனை நம்ம சேல் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு செக் பண்ணால் எனக்கு cashify-ல வந்து அதிகமாக காட்டுச்சு. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம எதாவது டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பீப்பிளோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது, பீப்பிளோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கோரான்ற வெப்சைட்டில் வந்து இந்த cashify-யை பற்றி ஜஸ்ட்டு வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். நான் படித்தவங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்திருக்கும், அதை நான் ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் ஒரு ப்ரைஸு கோட் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோனை ரிட்டர்ன் வாங்கும் போது இல்லை இந்த ஃபோனில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனுக்கு வேல்யூவே கிடையாது, ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாமே ஸ்பேம், இந்த வெப்சைட்டை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ அப்படியே நான் நிறையா ரிவ்யூஸை வந்து படிச்சுட்டே வந்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருந்தார் ரிவ்யூஸை, இல்லை ஃபேக் ரிவ்யூஸை நம்பாதீங்க, தே ஆர் ஜெனியூன் தான், பட் தே வில் ரெடியூஸ் த ப்ரைஸ். எல்லாருமே ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சரி, அமேசானில் பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்போ ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே வந்து ப்ரைஸை லைட்டாக நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருந்தார். நான் வந்து 6000 கோட் பண்ணியிருந்தேன், பட் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நமக்கு இதில் வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் கோட் பண்ணுவோம், அவங்க வந்து ஃபோன் வாங்கிட்டு போட்டோம், நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ்க்கு பக்கமாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணுவோம், இல்லைனா நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓகே நம்ம அப்ளை பண்ணலான்னு cashify-க்குள்ளே போனேன். ஒரு 2 to 5 minutes தான் ஆயிருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே காட்டுறேன் எப்படி நான் அதை வந்து ஃபில் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ கூகுளில் போயிட்டு cashify-ன்னு டைப் பண்ணுங்கள், அப்போ செல் யூஸ்டு மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், வேறு லிங்க் ஸ்டோர் லிங்க் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் அவங்களோட cashify-யோட பேஜு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டியை கொடுத்துக்கோங்க, நான் சென்னைன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் உள்ளே வந்து ஜஸ்ட் உங்களோட இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லாகின் வந்து தேவை. நான் என்னோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஷெட்யூல் பிக்கப், கெட் பெய்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இதில் வந்து நம்ம மொபைலை சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மோர் பிராண்ட்ஸ்னு இருக்குல்ல, அதில் தான் என்னோடய பிராண்ட் வரப்போகுது. உங்கள் பிராண்ட் இதில் இருந்தால் இதில் கொடுங்க, இல்லைனா மோர் பிராண்ட்ஸுக்கு போய் உங்கள் பிராண்டை செக் பண்ணி பாருங்கள். எனது வந்து போக்கோ X3 Pro. ஸோ போக்கோங்கிறத வந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். 8GB 128GB வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 10,800 வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் மொபைலால் ஃபோன் ரிசீவ் பண்ண முடியுதா, ஃபோன் பண்ண முடியுதா அப்படின்றது எஸ்ஸு. ஸோ உங்கள் ஒர்க்கிங் டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகுதாங்கிறதுக்கு எஸ்ஸு. ஸ்க்ரீன் வந்து ஒரிஜினலான்னு கேட்பாங்க, எஸ்ஸு. பிராண்ட் வாரண்டியில் இருந்தால் பிராண்ட் வாரண்டி கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. என்கிட்ட வந்து பில்லில் வந்து ரிப்பேர் பண்ணதுனால, மதர் போர்டு மாற்றினதுனால பில்லில் இருக்கிற ஐஎம்ஏ இதுவும் வேறு வேறையாக இருக்கும், அதனால் நான் நோ கொடுக்குறேன். எனக்கு ரெண்டு கொடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான் வரதுனால நான் நோவே கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா, டேமேஜ் ஏதாவது இருக்குதுன்னா கிளிக் பண்ணி டேமேஜ் கொடுங்க, இல்லைனா கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனாவது ஒர்க் ஆகலைன்னா அதையும் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருங்க. ஸோ தட் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த ஃபோனோட சேர்த்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, சார்ஜர், பாக்ஸ், பில்லு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க.
நான் வந்து சார்ஜர் கொடுக்குறேன், அந்த சார்ஜர் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னோடய ப்ரைஸ் வந்து இங்கே ஷோ பண்ணுது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது நான் என் ஒரிஜினலாக நான் சேல் பண்ண ப்ரைஸ். இது எனக்கு 7400 கொடுத்துருந்தாங்க, பட் 6400 வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டாயிருக்கு. யூபிஐ பேமெண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்தது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர், அந்த பிக்கப் கம்ப்ளீட்டட் அண்ட் பெய்டும் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர்லேயே முடிஞ்சது. நான் சொன்ன மாதிரி 1 மணிக்கு வந்து இப்போ நான் ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 7400 கோட் பண்ணாங்க, பட் வந்து 6400 கொடுத்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் டென்ஸ் இந்த ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நான் நோ டிஃபெக்ஷன் கொடுத்துருந்தேன், பட் அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. டீட்டெயிலாக என்னென்ன நம்ம ஃபோனில் செக் பண்ணாங்கன்னு இந்த இடத்துல டிவைஸ் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலன்ற டேட்டா ஃபுல்லாகவே அவங்க அதில் என்டர் பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 2 to 5 minutes பார்த்திங்க அப்படின்னா என்னோட கொட்டேஷனை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன், என்ன வேரியண்ட்டு, அது என்ன டேமேஜாக ப்ரோக்கனா, ஸோ இதை எவ்வளோக்கு என்னால் வந்து சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஃபைனலாக நீங்கள் அமேசான்லேயும் வந்து கூப்பனாக வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருந்தது. நான் வந்து என்னோடய ஜிபே வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்னோடய ஜிபே ஐடி கிடச்சி அதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு 5 minutes பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபோனை நான் வந்து சேல் பண்ணிட்டேன், அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணி அந்த ஃபோன் வாங்கிட்டு எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் இவ்வளோ குயிக்காக இருக்குது, இது ஏதாவது கண்டிப்பாக ஸ்பேமாக இருக்குமான்னு எனக்குள்ளே ஒரு மைண்டு சொல்லிகிட்டே தான் இருந்தது. பட் நமக்கு எதுவுமே வந்து இதில் இழக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கன்வியூ பண்ணேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அவுட்டரில் வந்து லீவ் பண்ணுறேன். என்னோடய ஹவுஸ் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் ஆப்ஷன் இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் மேட் ஒருத்தரோட அட்ரஸ் வந்து சென்னையில் இருக்காரு, அவரோட அட்ரஸ் நான் வந்து கொடுத்தேன். ஸோ அங்கே வந்து பிக்கப் ஆப்ஷன் இருந்துச்சு, அப்படி வச்சு நான் வந்து செல் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். எனக்கு 1 hour பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பிக்கப் பர்சன் வந்து கால் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஆப்பில் சொன்னால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் 1 hour வந்து அந்த பிக்கப் பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, சார் இன்றைக்கி வந்து நான் அந்த ஃபோனை வந்து பார்க்கலாமா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்னோட கொலிக்கு வந்து அப்போ ஆஃபீஸ்லேருந்தே கிளம்பல, நான் சொன்னேன் சார் இன்னும் 1 hour டைம் கொடுங்க, ஸோ அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாரி 1 hour அப்புறம் அவர் அங்கே போயிட்டார். திருப்பியும் அவர் எனக்கு கால் பண்ணார், வந்துட்டோம் சார் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க, ஃபோனோட ஐஎம்இ நம்பர், ஏன்னா 2 தடவை வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1st தடவை சேஞ்ச் மதர் போர்டு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஐஎம்இ நம்பர் மாறும். 2 தடவை மதர் போர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பயம் அப்படின்னா இது ஒரிஜினல் பில்லில் இருக்கிற ஐஎம்இ மேட்ச் ஆகலை, ஒரிஜினல் பில் இருக்கிற ஐஎம்இயும் இதுவும் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களோ, இல்லை வந்து யூசர் நீங்கள் கிடையாது வேறு ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரு அப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இந்தமாதிரி பயம்லாம் எனக்கு இருந்தது. பட் அப்படியே இந்த வியூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிப்போச்சு. அவர் எனக்கு என்ன சொன்னார்னா யார் வேணாலும் கலெக்ட் பண்ணலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதேமாதிரி நான் வந்து செல் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பில் வித் ஒரிஜினல் ஐஎம்இ அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி நான் போட்டேன். எனக்கு இருக்குன்னு சொல்லி போட்டாலும் இல்லைன்னு சொல்லி போட்டாலும் ஒரே ப்ரைஸ் தான் கட்டுச்சு. அதனால் நான் இல்லைன்னு சொல்லி போட்டேன், எதுக்கு நம்ம அதை ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அவர் வந்து வீட்டுக்கு அந்த 1 hour டைமில் வந்துட்டு ஃபோனை இப்போ வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால் ஒரு 5 to 10 minutes தான் எடுத்துக்கிட்டார். அவர் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் மைக்கு வால்யூம் பட்டனு ஸ்க்ரீனு எல்லாமே செக் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா பேக் சைடு வந்து ஸ்க்ரீன் லைட்டாக வந்து ஒரு 2 dents இருக்குது, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணல, நோ டென்ட்டுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு இனிஷியலாக வந்து அவர் 7400 என்னமோ வந்து இது பண்ணார், அதுக்கப்புறம் 1000 மைனஸ் பண்ணார், 6400 சம்திங் உங்களுக்கு வரும் சார் ஓகே பண்ணார். எனக்கு இது ஓகே தான், ஏன்னா 2 தடவை அது மதர் போர்டு ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து திருப்பி திருப்பி அது எனக்கு ப்ராப்ளமாகவே இருந்தது. ஆல்மோஸ்ட் 50 days சர்வீஸ் சென்டர்லே தான் இருந்தது. ஸோ இப்போ எப்படியாவது அதை சேல் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே எனக்கு 6500 ஓகே அப்படின்னு சொன்னேன். அதை வந்து ஓடிபி எனக்கு வந்தது. இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து 6500 rupees எனக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ நான் வந்து ஜஸ்ட் செல் ஆப்ஷன் கொடுத்தேன், எனக்கு 6 மணிக்கு பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம ரொம்ப இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இவ்வளோ சிம்பிளாக இருந்தது. நெகோஷியேட் எல்லாமே பண்ணுவாங்க, ஒரு டென்ட் இருக்குது டேமேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஆப்பாக இருந்தாலுமே வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க, அதில் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். பட் மேபி இவங்க ஒரு 500 குறைச்சிக்கலாம், 1000 குறைச்சிக்கலாம், அதெல்லாம் நம்ம இதில் யோசிக்க வேண்டாம். ப்ரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஷிஃபை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஃப்ராடுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஃப்ராட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு வர பீப்புள் வந்து அவங்க ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே, அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்லாம் இல்லை. ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்னா ஃபோனை கொடுத்துட்டு இன்னொரு ஃபோன் தான் நம்ம வாங்க முடியும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு. நம்ம வந்து அதை சேல் பண்ணணும்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் கேட்குறாங்க.
பட் கேஷிஃபைன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி பெருசாக அவங்க பார்கெயின் பண்ணல, நல்லா நீங்கள் சொன்ன கண்டிஷன் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அதே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. லைவ் எக்ஸாம்பிளாக என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அமைஞ்சது. ஸோ இந்த வீடியோ நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.